கடந்த ரெண்டு மாதமா அதிகமான ஸ்மார்ட் போன் லான்ச்சஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதில் நமக்கு பெருசாக ஈடுபாடு இருக்கக்கூடிய அளவில் இல்லை உருப்படியாக ஒரு ஸ்மார்ட் போன் வந்ததான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். பட் 2024 இஸ் கோன் டு பி டிஃப்ரெண்ட். ஜனவரி மாதம் மட்டுமே நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் வரப்போகுது. அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு 10 ஸ்மார்ட் போன்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிது வாங்க தரேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் லான்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சி S24 லான்ச் தாங்க. ஸோ S24 சீரீஸ் கம்ப்ளீட்டாகவே வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஆல்ரெடி ஆன்லைனில் இந்த பர்டிகுலர் லான்ச்சில் அந்த ஸ்பெக் என்ன வருமோ அப்படியே அந்த பேஜே வந்து லீக் ஆகிடுச்சு, நீங்களே பார்க்கலாம். ஸோ நான் ஃபீல் பண்ண ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டம்மியை வந்து யூஸ் பண்ணி எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ வீடியோ தான் போடல உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால. ஸோ அது என்ன விஷயம்னா உங்களுக்கு ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. கர்வ் இருந்ததை கம்ப்ளீட்லி வந்து மாற்றிட்டாங்க. அதாவது ஐஃபோனும் சாம்சங்கும் ஒரு சைடில் எப்பவுமே கம்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சாம்சங் வந்து அவங்களை மார்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்கிற டிசிஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரியே சாம்சங் போக வேண்டிய நிலமை வந்துருது. இப்பயும் அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. உங்களுக்கு அந்த அல்ட்ராவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாக்ஸியாக இந்த வாட்டி இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்கும். நீங்கள் என்னுடைய அன்பாக்சிங் வரும்போது நீங்களே வந்து கூட பார்க்கலாம். அண்ட் மற்றபடி என்னடா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த S24 24 Plus இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸினோஸ் ப்ராசஸர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா லீக்கில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அல்ட்ராவில் மட்டும் Snapdragon 8 Gen 3 இதுவும் அதே ஆப்பிள் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவங்களும் அந்த பேஸ் வேரியண்ட்லேருந்து அந்த ப்ரோ வேரியண்ட்டை வித்தியாசமாக காமிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணி ஆன் பண்ணுவானுங்க. இங்கேயும் அதே தான். அந்த அல்ட்ராவை தனியாக காமிக்கிறதுக்கு பெருசாக அதிகமான புது விஷயங்கள் இதில் கொண்டு வராதனால டைட்டானியம் பாடி இந்த Snapdragon ப்ராசர் அல்ட்ராலையும் மற்ற எல்லா விஷயங்களும் போன வருஷம் வந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வேரியண்ட்ல, அதாவது இந்த ப்ளஸ் இது அதுவே நார்மல் கிடையாது, ஹையஸ்ட் பட்ஜெட் தான். பட் அதில் வரும்ன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் கருத்து என்னன்றதை மட்டும் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா அந்த ரெட்மி நோட் சீரீஸ் தான். இது என்னையில் லான்ச் ஆச்சோ எப்போ லான்ச் ஆச்சோ அப்போ இருந்து இந்த நோட் சீரீஸ் தான் அந்த ரெட்மியை ஓரளவுக்கு வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது. பட் கடந்த ரெண்டு வருஷமாக அந்த அளவுக்கு சிறப்பாக அவங்க பண்ணல. நம்ம ரிவ்யூலையும் நான் தான் சொல்லியிருந்தேன் என்னடா எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ரெட்மி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி இது மாறுதான்னு பார்க்கலாம். ஸோ என்ன வரப்போகுதுன்னா ரெட்மி நோட் 13 சீரீஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே நோட் 13 ப்ரோ ப்ளஸ்ஸை நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டுருப்போம், அதுவும் ஸ்பெஷல் எடிஷன். நீங்கள் பாருங்க அதே வேரியன்ட் தான், கொஞ்சம் வேற மாதிரி வரும் சரிங்களா. நான் இந்திய வேரியன்ட் உங்களுக்கு வேணும்னா நான் அதையும் வந்து உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 ப்ரோவில் வந்து 7S Gen 2 சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர், இது 20,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 7 ப்ரோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7200 Ultra சொல்லக்கூடிய ஒரு சிப் டைமண்ட் செட், இது அது வந்து பார்த்தீங்கன்னா 27,000 அப்படின்ற ப்ரைசிங் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரைசிங்கில் வராது, கொஞ்சம் முன்ன பின்னா எப்படியும் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. ஸோ இதில் மொத்தமாக 3 வேரியண்ட் இருக்குது. அந்த 3 வேரியண்ட்டையும் கொண்டு வராங்களா இல்லை 2 வேரியண்ட் மட்டும் கொண்டு வராங்களா, ப்ரைசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ளோட்வேர்ஸ்லாம் இல்லாமல் ப்ரைசிங்கை கரெக்டாக வச்சு ரெட்மி லான்ச் பண்ணாங்கன்னா ஓகே, ஜனவரியிலேயே அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாங்கணும். இப்போ பட்ஜெட்லாம் கிடையாது, இது மிட்ரேஞ்ச் ஆகி போயிடுது. ஸோ மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு வாங்கணுன்றவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். அண்ட் கேமராவை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும். VO X 100 சீரீஸ் கம்பல்சரி லான்ச் ஆக போது. இது வந்து பார்த்தீங்கன்னா January 1st ஹண்ட்ரட் வந்து லான்ச் இருந்துடும். ஸோ நம்ம விவோடைய அந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணி கேமரா சாம்பிள்ஸ்லாம் ஆல்ரெடி ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸும் ஒன்று வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த ஈவினிங் டைமில் சன் எடுக்கும் போது மற்ற ஃபோனை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே அந்த ஷார்ட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 100X ஜூம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேமரா ஸ்பெசிஃபிக்காக நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சில விஷயங்களும் இருக்குது. வேணா அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன் சரிங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity 9300 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர், இதுதான் வந்து அந்த Snapdragon 8 Gen 3 கம்பீட் பண்ணுற மாதிரியான ஒரு மீடியா டெக் ப்ராசர்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வி சிப், நம்ம ஏற்கும் என்ன பார்த்தாலும் அந்த V1 சிப்பெல்லாம் அந்த மாதிரி இதுலையுமே V2 V3 போல நார்மல் வேரியன்ட் மற்றும் ப்ரோ வேரியன்ட் வந்து வேறு வந்து சிப்பை வந்து கொடுக்க போகிறாங்க. ப்ரைசிங் என்ன வைக்க போகிறாங்கன்றதுக்கு தான் ஐ எம் வெயிட்டிங். ஸோ சாம்சங் கேலக்சி M44 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மேபி லான்ச் ஆகலான்றது போல ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் இது எனக்கு 100% வருமானது எனக்கு டவுட் தான். ஏன்னா இதில் Snapdragon 888 ப்ராசஸர் சொல்லியிருக்காங்க, அதே பழைய டிசைனில் தான் வரும்னு நினைக்கிறேன். புதுசாக பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. சரி ஓகே, IPS டிஸ்பிளே வேறு இதில் அப்படின்ற போல சொல்லிட்டுருக்காங்க, அமலோடு இல்லை. 25-30,000 பட்ஜெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுன்னா என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். அவன் இன்னும் திருந்தலமாமா. ஆனால் டெஸ்ட் பண்ணாமையோ இல்லை பார்க்காமையோ சொல்ல முடியாது, வெறும் வதந்திகள் மட்டுமே. வரட்டும், அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா உங்களுக்கான ரிவ்யூ நான் கொடுப்பேன். OnePlus 12 உடைய அஃபிஷியல் லான்ச் January 23 இருக்க போது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் மட்டும் லான்ச் ஆயிருக்கு, இப்போ குளோபலாக ஒரே நாளில் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் Snapdragon 8 Gen 3 ப்ராசர் இருக்க போது. அண்ட் 12R அப்படின்ற பேரில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு Snapdragon 8 Gen 2 இருக்குன்றது போல சொல்கிறாங்க. ப்ரைசிங் போன வாட்டி மாதிரியே வச்சாங்கன்னா
பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்னாப்ட்ராகன் 8 ஜென் வந்து 40,000, அதுக்குள்ளே 40,000 தான் இருக்கும். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா 50,000 இந்த பட்ஜெட்டில் தான் வந்து வரும்ன்றது எதிர்பார்க்குறேன். அண்ட் ஒன் ப்ளஸ் 11 சீரீஸ்க்கு அப்புறம் அந்த 11R இதெல்லாம் கொஞ்சமாக கம்பேக் பண்ணாங்க, ஓப்பனில் நல்லாவே வந்து கம்பேக் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் வித் ஒரு நல்ல கேமராவை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் கொடுப்பாங்களா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. அடுத்ததாக ஓப்போ ஃபேன்ஸ்க்கு ஓப்போ ரெனோ 11 சீரிஸ், இந்த ரெனோவை மட்டும் போட்டு தள்ளுறாங்க வருஷத்துக்கு ரெண்டு ஆப்போ அப்படின்ற மாதிரி வந்துட்டே இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெனோ 11 சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் வருது, 11 மற்றும் 11 ப்ரோ. ஓகேங்களா, 11ல டைமென்சிட்டி 8200 இருக்குது. அண்ட் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 8 Gen 1, 8+ Gen 1 கூட இல்லை, 8 Gen 1 தான் இருக்குன்றது போல லீக் பண்ணியிருக்கு. அண்ட் ப்ரைசிங் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அந்த ஓப்போ ரெனோ சீரிஸ்னாலே அந்த ப்ரைசிங் கொஞ்சம் விலை அதிகமாக தான் வந்திருக்கும். அதற்கு இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஆடியன்ஸ் அதை மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி கேமராவில் ஏதாச்சும் புதுசாக கொண்டு வராங்களா, மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ரெட்மி K70 சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் லான்ச் ஆச்சு, எவ்வளவோ ட்ரை பண்ணது எப்படியாச்சும் வர வச்சு உங்களுக்காக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு, பட் ஹார்ட் லக் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, பட் அந்த பேரில் கிடையாது, போக்கோ பிராண்டிங்கில் நமக்கு லான்ச் ஆகும். போக்கோ போக்கோ F6ன்ற பேரில் லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா K70. இதில் 8 Gen 2 இருக்கும், 5000mAh பேட்டரி, 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 40,000 பட்ஜெட் வரும். இதுவே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா K70E ஒரு ஸ்மார்ட் ஃபோன், இதை வந்து போக்கோ X6 ப்ரோன்ற பேரில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது டைமென்சிட்டி 8300 அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸரோட வரும். இதோடைய பட்ஜெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 25-30 உள்ள இருக்குன்றது போல சொல்கிறாங்க. ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் போக்கோ எப்பவுமே நைல் பண்ணிடுறாங்க, பட் அந்த சாஃப்ட்வேரில் வரக்கூடிய இஷ்யூஸ், அந்த மதர் போர்டு இஷ்யூஸ், இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோயிங் ஃபார்வர்ட் அதையுமே சேர்த்து அவங்க அட்ரஸ் பண்ணி இன்னொரு 6 மாதம் 1 வருஷத்தோட எக்ஸ்ட்ரா வாரண்டி வந்து எல்லாருக்குமே நாங்கள் தரோம், தைரியமாக வாங்குங்கன்றத போல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து வாங்க வச்சாங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக ROG ஃபோன் 8 சீரீஸை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. நம்ம லாஸ்ட் 2 வருஷமாகவே ROG ஃபோனை வந்து அதிகமாக கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது ரொம்பவே நீஷாக ஒரு சில பேருக்காகவே வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பக் வந்து இருந்துகிட்டே இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு ஃபோன் அதையாச்சும் முழுசாக பண்ணலாம், என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பட் ஐ அப்ரிஷியேட் அவங்களுடைய ஒர்க் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோனில் ஏதாச்சும் பண்ணணும்லாம் பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு வாங்குற யூசருக்கு கண்டினியூஸாக அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்டேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய டீம் வந்து வச்சு அதை வந்து கண்டினியூஸாக புஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதனுடைய தனிப்பட்ட கருத்து. அண்ட் ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் டெக்னோ, இதுவும் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கலர் கலராக வந்து லான்ச் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுடைய சாஃப்ட்வேர் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டராக வந்து லான்ச் பண்ணாங்கன்னா இன்னுமே சிறப்பாக வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ஜனவரி மாதம் என்னென்ன புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ்லேயே எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.